ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் யுவர். ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஈகலாக வெயிட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வலிமை படத்துக்கான ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லர் போனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரில் ஸ்டோரி கிடைக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர்லாம் கேட்பீங்க இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்குறே போனால் இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், படத்துக்கான விஷுவல் ஒர்க்காக இருக்கட்டும், படத்துக்கான ஸ்ட்ரென்த் சீனாக இருக்கட்டும், படத்துக்கான கதை களம் எதை நோக்கி போகுது அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தா இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி இத்தனை நாள் ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனத்தோட உச்சத்துக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் போனால் ஃபேன்ஸை முழுக்க முழுக்க கவருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே பார்த்தா இந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துக்கான ஒரு கதை களம் எதை நோக்கி நிகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பார்த்தா இந்த பைக் மேலெலாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. குறிப்பாக பார்த்தா பைக் ரேஸில் கலந்துக்கலாம் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான சில விஷயத்தெலாம் பார்த்தா வில்லன் பார்த்தா நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பார்த்தா பசங்க அடிக்ட் ஆகி சில பேர்லாம் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க வகையில் பார்த்தா நம்ம அஜித் அவர்கள் பார்த்தா வந்து கண்டுபிடிக்க வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த கேஸை நெருங்குற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களை பார்த்தா இத்தனை நாள் நீங்கள் தான் பிளான் பண்ணி செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை சொல்லி அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. திரும்ப அப்படிக்கப்புறம் வில்லனை எப்படி அழிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயமான இந்த ட்ரெய்லரில் பார்க்கணும். நம்ம ட்ரெய்லரை பார்க்கணும் நல்லாவே கதைக்களம் இதை நோக்கி தான் நகர போகின்றதை நல்லாவே கன்வே பண்ணியிருக்காரு நம்ம ஹெச்ஐ. கிட்டத்தட்ட மாதிரி ட்ரெய்லருக்கான டியூரேஷன் டைம் போனால் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 6 செகண்டுக்கு போனால் அந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெய்லர் போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. குறிப்பாக தல ஃபேன்ஸ் அவரில் வெயிட் பண்ண ஒரு விஷயத்துக்கோசரம் போனால் இன்றைக்கி அது ரிலீஸ் ஆயிருக்கு. தல ஃபேன்ஸை கண்டிப்பாக அது கவர்மான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே போனால் ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஒரு ஒருத்தான ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காரு நம்ம ஹெச்ஐ. குறிப்பாக பைக் ரேஸ் அவர்கள்லாம் பார்த்தா பைக் ரேஸ் வர சீன் எல்லாமே போனால் பயங்கர அட்டகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட போனால் ஒரு அட்டை டைமில் போனால் ஒரு 10 பைக் போனால் வானத்தில் பறக்குது. திடீர்னு 10 ரேசர் போனால் வானத்தில் பறக்கிறாங்க. அதுக்கப்புறம் போனால் 2 பைக்கு போனால் மோதிக்கு வெட்டிச்சு சதுற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாமே போனால் ஹெச்ஐ போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கிறாருங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்போனா ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸும் போனால் பிடிக்கக்கூடிய வகையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வேணால் இந்த ட்ரெய்லரில் கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லரில் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, நம்ம யுவன் சங்கராஜோட மியூசிக் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா நாங்கள் வேறு மாதிரி சாங் பண்ணால் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சாங் மதர் சாங் இருக்கலையே அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. கடைசியாக ரிலீஸ் ஆயிருந்தா அந்த தீம் மியூசிக் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்ற கேள்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் முன்னே தான் இருந்தாங்க. ஸோ படத்தில் வர ட்ரெய்லர்லேயே பீஜம் பயணம் போடுவான்ற மாதிரியான எதிர்பார்ப்பாக இருந்துருக்கு. ஏன்னா தலைக்கணாவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக போடுவார். பட் இந்த படத்தில் ஒன்றும் அட்ராக்ஷனாக ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரியான சில கேள்வி எல்லாமே பண்ணால் ஆடியன்ஸ் முன்னெச்சுட்டு தான் இருந்தாங்க. கடைசியாக வெளியிருந்தால் மானோட படத்தில் மாதிரி பீஜம் தெரிவிட்டுருந்தார். ஸோ அதிலேயே படத்தில் தெரிவிக்கிறாரு ட்ரெய்லரில் கண்டிப்பாக தலைகளை வச்சு செய்வார் அப்படின்னு பார்த்தா. ஸோ ட்ரெய்லர் பார்த்தா உண்மையிலுமே இதுக்கு முன்னாடி அவர் அதாவது போனால் பிஜிஎம் ரிலீஸ் பண்ணார் தேடு சிங்களா, அதை கம்பேர் பண்ணுறப்பனா இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய மியூசிக் பண்ணால் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் பண்ணால் ஏற்ற மாதிரியும் இருக்குது. மேலும் பார்த்தா ரொம்ப ரொம்ப நம்ம ஆடியன்ஸை கவரக்கூடிய வகையில் தான் பண்ணால் இந்த படத்துக்கு வந்திருக்க அந்த மியூசிக்கும் பண்ணால் அந்தளவுக்கு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான நம்ம தலை அவர்கள் ஸோ அவர் பணம் மேலும் ரொம்ப ரொம்ப எங்கே காமிச்சிருக்காரு நம்ம ஹெச்ஐ வந்து அது பண்ண தெளிவாக இருந்திருக்கிறாரு. இப்போ அந்த ட்ரெய்லர் முடியல என்றில் பார்த்தோன்னா வில்லனும் சரி நம்ம தலாஜித் அவர்களும் சரி ரெண்டு பேரும் பைக்கில் போய் மோதிக்கிறப்போ வலிமை சாப்பி ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் பாருங்க இந்த ட்ரெய்லரில் நமக்கு கிடைச்ச ஒரு ஐடென்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதுதான் பாருங்க நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வெவ்வேறு ஐடென்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்படிலாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் மறக்காமல் மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கணக்கு ஹெல்ப் பண்ணி ஆள் முடிச்சுன்னா எனக்கு பண்ணி வச்சுங்க.